ஒவ்வொரு வருடமும் கடலூர், நம்ம கடலூர் சார்பாக பாரம்பரிய விளையாட்டு விழா நடைபெறுவது உண்டு. இந்த விழாவில் முக்கிய அம்சமாக கலைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கூத்துக் கலைஞர்களுக்கான ஒரு முக்கிய நிகழ்வாக அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். இந்த கூத்துக் கலைஞர்களில் இவர் சுரேந்தர் ஆவார். இந்த கூத்துக் கலைஞர்கள் குழுவாக சேர்ந்து மேடைகளில் தோன்றி நடனமாடுவது, சிவ நடனமாடுவது, மோகினி ஆட்டம் ஆடுவது, இவ்வாறான பல நடனங்களை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். இவர் திரு சம்பந்தமூர்த்தி ஆவார். நானும் எனது சோனி கேமராவுடன் அங்கு சென்றிருந்தேன். அப்போது இவர்கள் வேடமிட்டு அணிவதை நான் பல புகைப்படங்களாக பதிவு செய்திருக்கிறேன். இவர்கள் ஒவ்வொரு விதமான வேடங்களை ஏற்று தங்களது கதாபாத்திரங்களுக்கான ஒத்திகையை பார்த்து கொண்டிருந்தனர். இவ்வாறு இவர்கள் பார்ப்பது எல்லாம் இவர்களுடைய நடன தோற்றங்கள். இவர்கள் ஒவ்வொரு விதமாக அலங்கரித்து தன்னை தயார்படுத்தி கொள்கிறார்கள். இந்த கலைஞர்களின் யதார்த்தமான வேடம் அணிவதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வண்ணங்களை பூசி தங்களது வேடங்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். இவர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்வதிலும் தங்களை மெருகேற்றிக் கொள்வதிலும் இவர்கள் வெறும் முனைப்பாக உள்ளனர். இவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இல்லை. இங்கே ஆண் ஒருவர் இங்கே புடவை அணிந்து கொள்கிறார். தன்னுடைய வேடம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வேடம் அணிதலை அவர் கவனமாக தன்னுடன் கையாள்கிறார். இவர்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இவர்கள் திருநங்கைகளாகவும் உள்ளனர். இவர்களில் சிலர் சாதாரணமாகவும் இவர்கள் மூன்றாம் பாலினத்தவனாகவும் இருக்கின்றனர். இவர்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றனர்? தங்களை இதில் மகிழ்ச்சிகரமாகவும் தங்களை முழுமையாகவும் ஈடுபடுத்தி தன்னை இந்த கலைக்காக அர்ப்பணித்துக் கொள்கின்றனர். என்னுடைய கேமராவுடன் நான் அங்கு சென்றிருந்த போது பெருத்த வரவேற்பை எனக்கு அளித்தனர். ஒவ்வொரு வருடமும் இவர்கள் இவ்வாறான இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதெல்லாம் என்னை நான் அவர்களை பார்ப்பதும் அவர்கள் என்னை பார்த்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதும் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. இவர்களை புகைப்படம் எடுக்க முனையும் போது போர்ட்ரேட்டா புகைப்படங்களாக எடுக்கவும் கேண்டிட் புகைப்படங்களாக எடுக்கவும் இவர்களுடைய யதார்த்தமான சூழ்நிலையை, இவர்களுடைய வேடம் அணிதலை நாம் யதார்த்தமான சூழ்நிலையில் படம் எடுக்க இங்கே நாம் முனையலாம். இவர்களை தனியாக நிற்க வைத்து போர்ட்ரேட்டாகவும் எடுத்து மகிழலாம். இவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு விதமான கலைநயம் தெரிகிறது. இவர்கள் தங்களை வேடமணிந்து வெளியில் செல்லும்போது பொதுமக்களிடையே ஒரு சிலர் வரவேற்பளித்தாலும் சிலர் ஏளனமாகத்தான் இவர்களை பார்ப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். தங்கள் இவ்வாறு வேடமணிந்து மேடையில் தோன்றுவது, கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, அதன் மூலம் வருவாய் ஈட்டுவது என்பது இவர்களுக்கு ஆதாரமாக உள்ளது. மேடை கலைஞர்களை வாழ்த்தி வரவேற்போம். நன்றி.